வணக்கம், மைசார் எக்ஸ்பீரியன்ஸ் சேனலுக்காக கதிர்வேல். இப்போ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து நேற்று அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னால் வந்து ஒரு பொசிஷனல் செல் சொல்லியிருந்தோம், பண்ணணும், அந்த ட்ரேட் பண்ணோம். அந்த ட்ரேட் ஒரு நல்ல ப்ராஃபிட் இருந்துச்சு. அதில் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, எப்படி சார் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து ட்ரா பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விக்கு உண்டான ஆன்சர் பார்க்க போகிறோம். ப்ளஸ் மார்க்கெட் வந்து இனி நாளைக்கு நாளையிலேருந்து புதன்கிழமை வரைக்கும் எப்படி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு அசம்ஷன் பண்ண போகிறோம். இது வந்து கரெக்டான ஆன்சர் கிடையாது, ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் தான். அதை பார்த்துக்கிறோம் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அதுக்கு முன்னால் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தோம்னா நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சார்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ சார்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேண்டில் 1 ஹவர் கேண்டில் வைக்க போகிறேன் நான். டைம் பீரியட் வந்து 1 ஹவர் வைக்கிறேன். இது வந்து நான் யூஸ் பண்ணுற மெத்தேடு, ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு மெத்தடு யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து கேண்டில் ஸ்டிக் வச்சுக்கிறேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 0 தர் பார்த்தீங்கன்னா அந்த பென்சில் மார்க் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டூல்ஸ் காமிக்கும். அதில் போய் ஹரிசாண்டல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அது வந்து இதுக்குன்னா ஸ்ட்ரெயிட் லைன் வரையறதுக்குண்டான ஆப்ஷன். வரைஞ்சிட்டு சார்ட்டை வந்து மினிமைஸ் பண்ணுங்கள், அதாவது சிறுசு பண்ணுங்கள், சுருக்குங்க சார்ட்டை. இது நான் யூஸ் பண்ணுற டெக்னிக்கு. ஃபஸ்ட்டு கீழே வரையணும் பாருங்கள், கீழே சப்போர்ட் அந்த லைன் தெரியுதுங்க உங்களுக்கு. இப்படி வரைகிறப்ப நம்ம சிம்பிளி பண்ணி வரைகிறப்ப என்னாகும்னா ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் வந்து மேலேயும் கீழேயும் மாறி இருக்கும். அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கீழே டாப்லேயும் பாட்டத்துலேயும் இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நான் வந்து ட்ரா பண்ணிட்டேன். மினிமைஸ் பண்ணிவிட்டு கீழே டாப்லேயும் பாட்டத்துலையும் இருக்கிறத வந்து லைன் வந்து ட்ரா பண்ணிட்டேன் நான். இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெயினாக எங்கெங்கெல்லாம் டவுன் அப் தெரியுதோ அங்கே ட்ரா பண்ணுறோம். இப்போ இருங்க, நம்ம கரிசல் வைக்கிற பாருங்கள், அங்கேயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு. அந்த கன்சல்டேஷன் இருக்கிற இடத்துல வந்து நான் லைன் வந்து ட்ரா பண்ணுறேன். இப்போ இருங்க, அடுத்த கன்சல்டேஷன் இப்போ கீழே ட்ரா பண்ணிட்டேன். அதே மாதிரி இப்போ மேலே, இப்போ நம்ம 1 ஹவர் கேண்டில் வச்சுக்கிறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிறுசாக தெரியும். நம்ம மினிமைஸ் வேறு பண்ணியிருக்கோம், ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா பக்கமாக லைன் வர மாதிரி தெரியும். நீங்கள் அடுத்து வந்து 15 மினிட்ஸ்க்கோ இல்லை வந்து 5 மினிட்ஸ்க்கோ சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் நல்லாவே தெரியும். இப்போது அடுத்து எங்கெங்கெல்லாம் லைன் வரைய முடியுமோ லைன் வரைஞ்சிட்டு கன்சல்டேஷன் எங்கெங்கெல்லாம் மார்க்கெட் ஆகிருக்கும் அங்கெல்லாம் நீங்கள் வந்து லைன் வரையணும், லைன் ட்ரா பண்ணணும். கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணி மறுபடியும் இப்போ ஷார்ட் டைமில் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு லாங் டைமுக்கு வந்து ட்ரா பண்ணோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைமுக்கு வந்து இப்போ ட்ரா பண்ணுறேன் நான். ஷார்ட் டைமுக்கு எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, ஷார்ட் டைம் ட்ரா பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இன்ட்ரா டேல எடுக்க முடியும். லாங் டைமுக்கு பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அந்த பொசிஷனுக்கு வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் லாங் டைம் மட்டும் பண்ணிங்கன்னா பொசிஷன் எடுத்துக்கலாம். இன்ட்ரா டே பண்ணுறப்ப நம்ம ஷார்ட் டைமுக்கும் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நான் வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் வைக்கிறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நல்லாவே எவ்வளோ கேப் இருக்குன்னு தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பக்கமாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு ஒவ்வொரு லைனுக்கு உங்கள் மேடையில் பார்த்தீங்கன்னா 50 to 100 பாயிண்ட்ஸ் மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம வரைஞ்சிக்க லைன் பார்த்தீங்கன்னா இருக்கிற சார்ட்டுக்கும் அதுக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன மேலேயும் கீழே இருக்கும். அதை நீங்கள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 பாயிண்ட் மேலேயும் கீழேயும் போகிறக்கூடான வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம எப்படி செல் எடுத்தோம் அப்படிங்கிறது பாருங்கள், 4050 கரெக்டாக ரெசிஸ்டன்ஸு, அதை டச் பண்ணிவிட்டு ரெட் கேண்டில் விழுந்தோம்னு நம்ம செல் எடுத்தோம். கீழே பாருங்கள், பய நம்ம எங்கே டார்கெட் வரும்னு சொல்லியிருந்தோம்னா கீழே பாருங்கள் சப்போர்ட் எடுத்துருக்கு. இந்த சப்போர்ட் ஜோன் மேலேருந்து கீழே வர்றப்போ இந்த ஒரு ஜோன் இருக்குது பார்த்திங்கன்னா, நாங்கள் சர்க்கிள் பண்ணி காமிக்கிற பாருங்கள், அந்த ஜோன்குள்ளே வரும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மார்க்கெட் அந்த ஜோனுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ அந்த ஜோனில் வந்து கரெக்டாக நம்ம நேற்று கூட நம்ம டார்கெட் கொடுத்தோம், 50 to 60, 850 to 60 வந்து சப்போர்ட் இருக்குன்ட்டு. அதே மாதிரி 860 எக்ஸாக்டாக வந்துட்டு மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போய் நிற்கிது. இப்போ இனி வந்து மார்க்கெட் என்ன ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணிடலாம். என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, மார்க்கெட் எந்த மாதிரி போகிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம இப்படி ஷார்ட் டைம் பண்ணுறப்போ மார்க்கெட் கண்டிஷனையும் பார்த்துக்கணும். அதாவது இன்வென்ட்ரி பார்த்திங்கன்னா நியூட்ரல் இன்வென்ட்ரி வந்திருக்கு. ஸோ நியூட்ரல் இன்வென்ட்ரிங்கிறப்போ ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ஒன்று மார்க்கெட் அப்பும் போகலாம், இன்னொன்று வந்து மார்க்கெட் டவுன் போகலாம். நாளைக்கு மார்க்கெட் போகிறக்குண்டான வாய்ப்பு பார்த்திங்கன்னா இப்போ இங்கிருந்து மார்க்கெட் அப்பு போகிறக்குண்டான வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா கீழே டவுன் வந்துட்டு எகெயின் அதே இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா இதை விட நல்லா ஒரு ஹை போகிறக்குண்டான வாய்ப்பு, அதாவது மறுபடியும் மேலே போய் அந்த லைன் டச் பண்ணுறக்குண்டான வாய்ப்பு வந்து இந்த காமிக்கிற பாருங்க. இப்போது மேலேருந்து கீழே வந்து டச் பண்ணிச்சு அப்படின்னா மறுபடியும் எகெயின் மேலே போகிறக்குண்டான வாய்ப்பு இருக்குது.
அப்படி இல்லைன்னா அங்கேருந்து மார்க்கெட் டைரெக்டாக கீழே வந்து அடுத்த சப்போர்ட்டை வந்து டச் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன் இருக்குது. இந்த மூணு ஆப்ஷன் மார்க்கெட்டில் இருக்குது. டைரெக்டாக அப்படியே மார்க்கெட் மேலே போகலாம், அப்படி இல்லைனா வந்து எகெயின் வந்து நேற்று ஆன சப்போர்ட்டை அந்த 60 டச் பண்ணிவிட்டு மறுபடியும் எகெயின் மார்க்கெட் மேலே போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கும். இல்லைனா எகெயின் அந்த 60 பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் கீழே போகிறதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். என்னோடய ப்ரிடிக்ஷன் என்ன, மார்க்கெட் வந்து இன்வென்ட்ரி நியூட்ரலாக வந்திருக்கு. இன்வென்ட்ரி நியூட்ரல் அப்படிங்காட்டி நாளைக்கு மார்க்கெட் வந்து அப்படியே மேலே போகலாம், அப்படி இல்லைனா கொஞ்சம் டவுன் வந்துட்டு எகெயின் இந்த 3860 வந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் எகெயின் மேலே போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த ப்ரெடிக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வெனஸ்டேக்கு முன்னால் வரைக்கும் தான், அதாவது டியூஸ்டே வரைக்கும் தான் இந்த ப்ரெடிக்ஷன் ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா டியூஸ்டேக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்வென்ட்ரியை நோக்கி மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிடும். அது இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் வார் ப்ளஸ் இன்வென்ட்ரி இது ரெண்டுலேயுமே ப்ராப்ளம் போயிட்டுருக்கறனால எக்ஸாக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. நம்ம லாங் டைமுக்கு வேணால் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணலாம். லாங் டைமாக பார்த்திங்கன்னா மார்க்கெட் பை ட்ரெண்ட், அவ்வளோதான் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அதுக்குண்டான ஆக்டிவிட்டி தான் மார்க்கெட் எடுக்குமோ இல்லையா. அந்த பை ட்ரெண்ட் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா 3600 வரைக்கும் கீழே வந்துட்டு கூட மறுபடியும் மார்க்கெட் மேலே போகலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் என்ட்ரிஸ் எடுத்துக்கங்க. இப்படி தான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் வர்றது வரைகிறது. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.